சென்று எடுத்துரைத்தேனே. நான் கண்களுக்கு உற்ற துணையாக வருகின்றேன், துணையாக வருகின்றேன் என்று எனக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி அழைத்து எப்போது தாங்கள் அழுது கொண்டிருந்தார்களுக்கு நான் என்னையா சொல்ல முடியும். தங்களுடைய முகமே இந்த அளவுக்கு தோற்றமளிக்கின்றது. அந்த குஞ்சி அப்படி கேள்வி உடச்சி கஞ்சா ஊத்து சத்து பொத்து நீ போய் ஆத்திரமத்துல உள்ளவங்க சொல்லு, நான் இங்க உள்ளவன் சொல்லிட்டு வந்துறேன். அடி ஆறாய் அஞ்சல நாக்காய் முக்காய் அம்மாவுக்கு புள்ள பிறந்திருக்கு, எல்லாம் துணியை வச்சு போட்டுவாங்க. தீட்டு ஓட்டிக்கிட்டான் சுவாமி, குழந்தையை பார்த்துக் கொள்ளுங்கள். கங்கைக்கு சென்று வருகிறேன். அப்படியே சென்று வாருங்கள். அந்த குழந்தை எது? அந்த குழந்தை எது? நான் இத்தனை இருந்தேன், தூங்கிட்டான். கண் விழித்து பார்த்தோம், குழந்தையை காணும். உங்கள் சாபத்துக்கு ஆளாக வேண்டும் என்று தெப்பையால் இந்த குழந்தையை உற்பத்தி செய்திருக்கிறேன். அதற்காக நாங்கள் என்ன செய்யக்கூடும்? தோன்றி மறைந்தவர்கள் பெயர் நாமமாகவே தாத்தா. என்ன
ரெண்டு பிள்ளைகளுக்கும் ஒரு பேர் வைக்கணுங்கிறாங்களே, எப்படி அழைக்கிறது? எப்படி முடியும்? அதாவது அரச குடும்பத்தில விட ஒரு குழந்தை, ஒரு பிள்ளைய கொடுத்தா ரெண்டு பிள்ளைய அம்மானு வரணும். சரி, இப்படி வச்சிருமே, இப்படி வச்சிருமே. எப்படி? ஒருத்தன் பேரு கண்ணா, ஒருத்தன் பேரு பின்னா. கண்ணா பின்னாவா? அப்படிதான் இருக்க. ஒருத்தன் பேரு எசுகு, நீ பத்தியா இருக்கு பெசுகு. ஏ எசுகு பெசுகு. நீக்கிவிட்டு மூத்த குழந்தைக்கு ரவன் என்றும் இளைய குழந்தை இருக்கிறான். அந்த தெற்பைக்கு குஜம் என்று ஒரு நாம உண்டு. ஆமா, இந்த இரண்டு வேதங்களும் சகல கலைகளையும் கற்று உணர்ந்தவர்களாகவே இருக்க வேண்டும். அப்படியே செய்கிறேன் அம்மா. எனக்கும் வயது முதிர்ந்து விட்டது. இருந்தாலும் என்னால் முடிந்த வரையில் உனது குழந்தைகளுக்கு சகல வித்தையும் கற்றுத் தருகிறேன். Yeah.
Yeah.
தெரியுமா
என்ன ஆகுது ஐயோ என்ன யாரா இருக்கா
பக்கத்தில் இருக்க